ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கிட் குரூப் ஆஃபீஸில் இருக்கோம். சார் பார்த்தீங்கன்னா வேல் டிவியோட எம்டி. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி எடுத்திருக்காரு. முன்னாடி பிஎஸ்என்எல் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் நான் வந்து இவர்கிட்ட கேட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணுறதுனால இவர் வந்து ஒரு வீடியோக்காக அப்ரோச் பண்ணி வந்திருக்கோம். பிளான்ஸும் பார்த்தீங்கன்னா எங்களோட காம்படிட்டர்ஸ் லைக் ஜியோ, ஏர்டெல், அதுக்கேற்ற மாதிரியும் ஈடு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன், நான் காட்டுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. தருமபுரி மாவட்டத்தில் ஒரு ஃபுல்லாக இவர் தான் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் வேணும், உங்கள் வீட்டுக்கு கனெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக இவ்வளோ கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பிளான்ஸ் பற்றி, நான் இந்த பிளானை பற்றி எல்லாம் ஃபீல் பண்ணுறேன், எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு ஒரு கமெண்ட் கொடுங்க. கம் ஆன் கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கைஸ் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஆதிஷன். என்னோட ப்ரோன்னு சொல்லலாம், நான் பிஎஸ்என்எல் கனெக்ஷன் வச்சிருக்கும் போது எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணி சர்வீஸ் கொடுத்தது இவர் தான். இப்போ வந்து பிஎஸ்என்எல் வந்து பிளான் அப்டேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட காம்படேட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக, விச் மீன்ஸ் ஏர்டெல், ஜியோ. அதை பற்றி அந்த பிளான்ஸை பற்றி நான் வீடியோ பண்ணியிருக்கேன், நான் காட்டுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிளான்ஸை பற்றி பார்க்கலாம் ப்ரோ. இப்போ வந்து பிஎஸ்என்எல் வந்து அவங்களோட பிளான்ஸை எப்படி வந்து காம்படேட் பண்ணுறீங்க? இப்போ மற்ற காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளான்ஸ் வந்து லோயஸ்ட் ப்ரைஸில் ஹைஸ்பீட் இன்டர்நெட் கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 60 எம்பிஎஸ் பிளான் வந்து ஜஸ்ட் 599 அந்த அமௌண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். வித் டாக்ஸுங்களா? வித்வுட் டாக்ஸ். வித்வுட் டாக்ஸ் 599 என்ன ஸ்பீடில் தரீங்க? அதாவது 60 எம்பிபிஎஸ் ஸ்பீடில் 3300 ஜிபி. ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டட் கணக்கில் தான் நாம் வந்து ஒரு நார்மல் யூஸராக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 ஜிபின்றது மோர் தென் எனஃப், அதுக்கு மேலே நம்ம கிராஸ் பண்ண மாட்டோம். இதை வந்து அன்லிமிட்டட் அப்படின்னே சொல்லலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஆனால் இவங்க வந்து 3300 ஜிபி அப்படின்றதுல வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் இந்த பிளானில் வந்து எனக்கு என்ன வந்து இதில் ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து போர்ட் ஃபார்வேர்டிங் அப்புறம் இந்த ஸ்டாட்டிக் ஐபி எல்லாமே இவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையும் தாண்டி ஒரு சர்வீஸ் அப்படின்றது வந்து 24/7 இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனலாக நான் கூட வந்து இதை இது பண்ணி பார்த்துருக்கேன், இவங்க வந்து பர்ஃபெக்ட், முன்னாடி இருந்ததை விட பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து இவங்க பிஎஸ்என்எல்லேருந்து ப்ரைவேட்டாக இவங்களோட வேல் டிவின்ற ஒரு பிராண்டை இவங்க தனியாக ஒரு ஃப்ரான்சைஸ் மாதிரி எடுத்ததுனால ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கைஸ் உங்ககிட்ட இன்னொன்று ஒன்று ஷேர் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஜியோ இந்த மாதிரி ஏர்டெல் மாதிரி பிராண்ட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட்டாக ஒரு ஒரு ஊர் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரீட்டை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோ பண்ணியிருக்கேன் ஜியோக்கு, நான் ஹவுசிங் போர்டில் இருக்கேன், ஹவுசிங் போர்டில் மட்டும் தான் இது பண்ணியிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் ஒட்டப்பட்டிலையோ இல்லை நல்லம்பள்ளியிலையோ யாருமே இல்லை, அந்த அங்கெல்லாம் வந்து இன்டர்நெட் வசதியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது என்னோட கொஸ்டின். அதை வந்து பிஎஸ்என்எல் வந்து உடச்சு காட்டுற மாதிரி நான் வந்து தருமபுரி ஃபுல்லாகவே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து என்னென்ன ஊர்லலாம் பண்ணிட்டுருக்கீங்க, தருமபுரியில் என்னென்ன இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? நம்ம வேல் டிவி 500 ஃப்ரான்ச்சைசி அந்த நேமில் வந்து எடுத்து இப்போ நம்ம வந்து தருமபுரி, பாலக்கோடு, பெண்ணாகரம், பாப்பாரப்பட்டி அண்ட் இண்டூர், மாரண்டல்லி அண்ட் வெண்ணாம்பட்டி இத்தனை ஏரியாவும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஃப்ரான்சைசி பேஸ் வந்துருச்சு நம்மளது, அதாவது முன்ன வந்து கவர்மெண்ட் அந்த ஃபுல்லாகவே இருந்தது, இப்போ ஃப்ரான்சைசி பேஸ் வந்ததுனால நம்ம நம்மளுக்கீழே ஒரு 10 பேர் 20 பேர் வேலைக்கு ஆள் போட்டு எல்லா சர்வீஸும் கரெக்டாக பண்ணிட்டுருக்கோம். சண்டேஸ்லேயும் நம்மளுக்கு ஒர்க்கிங் டே, சண்டேஸில் கஸ்டமர் கூப்பிட்டா கூட நம்ம கண்டிப்பாக ப்ராப்ளத்தை அட்டன் பண்ணி தருவோம். ப்ராப்ளத்தை வித்தின் ஒரு 24 ஹவர்ஸில் எப்படியாப்பட்ட ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுவோம். இப்போ வந்து நான் வந்து இப்போ கனெக்ஷன் எடுக்கணும்னா எவ்வளோ பே பண்ணணும் உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு வந்து மோடமோட காஸ்ட் தான், 2500 மட்டும் நீங்கள் இனிஷியலாக பே பண்ணிட்டா போதும், மற்றபடி எந்த இன்ஸ்டாலேஷன் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடையாது. இப்போ மோடம் அப்படின்னா அது என்ன, அந்த மோடமோட கான்ஃபிக் மட்டும் கொஞ்சம் சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே கொஞ்சம் டெக்னிக்கலாக எதிர்பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அந்த மோடமோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அது டுவல் பேண்ட்வித் மோடம், அதாவது 2.5+5 GHz ரெண்டுத்துலையுமே ப்ராசஸ் ஆகும், ப்ளஸ் நான் கேபிளோட ப்ராசஸிங் அதிலே வந்துடும். டவர் 4 டவர் மோடமும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு, அதனால வந்து கவரேஜ் ஏரியா வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து கிரவுண்ட் ஃபோரில் கனெக்ஷன் போட்டு இப்போ மேலே செகண்ட் ஃபோர் தேர்ட் ஃபோர்லேயும் அவங்க வைஃபை கிடைக்கணும்னா அதுக்கு நம்ம மோடம் வந்து நல்ல உதவிகரமாக இருக்கும். அது வந்து அந்த இன்டரப்ட் ஆகாது, நல்லா இருக்கும். லேண்ட் RJ45 கேபிளும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காமல் 4 போர்ட்டில் வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் இதில் லேண்ட்லைன் ஆப்ஷன் இருக்குது, இந்தியா ஃபுல்லாக வந்து லேண்ட்லைன் வந்து நீங்கள் எனி நெட்ஒர்க் வாய்ஸ் கால் ஃப்ரீயாக பேசிக்கலாம், அதோட ஆப்ஷனும் மோடத்துலேயே இன்பில்டாக வந்துடும். வாய்ஸும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். வாய்ஸ் வந்து 24x1 ஃப்ரீ உங்களுக்கு, அன்லிமிட்டட் பிராட்பேண்ட், இந்த அந்த அன்லிமிட்டட் வாய்ஸ் காலும் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். உங்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த போர்ட் ஃபார்வர்டிங், ஸ்டாட்டிக் ஐபி அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னு கேட்டால் உங்கள் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா? ஸ்டாட்டிக் ஐபி வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது, அதாவது கவர்மெண்ட் ஸ்டாட்டிக் ஐபி வந்து செக்யூர்டு, அது இல்லாமல் அது வந்து பேசிக் பிளான் இல்லை,
1277 அந்த மாதிரி வந்து ஹையர் பிளான்ல ஸ்டெடி கேபி நாங்க அவைலபிள் பண்ணி தரோம். போர்ட் ஃபார்வர்டிங் அவைலபிலிட்டி நமக்கு கிட்ட இருக்கு அண்ட் பேரிங் எல்லாமே ஆப்ஷன்ஸ் அவைலபிள். எல்லா ஆப்ஷன்ஸும் சைடுல இருந்து கொடுப்பீங்க. அப்போ இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸா வந்து உங்ககிட்ட வந்தாங்க அப்படினா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷனா வந்து உங்களுக்கு கொடுத்து உங்க சர்வீஸ்ல கொஞ்சம் இது பண்ணுவீங்களா? கண்டிப்பா சர்வீஸ் ப்ரொவைடிங் தான் எங்களோட மெயின். ஏன்னா பிஎஸ்என்எல் வந்து ட்ரஸ்ட் தான். மக்கள் இந்த காலம் வரைக்கும் வந்து பிஎஸ்என்எல் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். கைஸ் இந்த எல்லாருக்குமே பிஎஸ்என்எல் அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் கம்பெனி. அது இல்லாமல் ரொம்ப வருஷமா பிஎஸ்என்எல்ன்ற பிளான் வந்து ஸ்டாட்டிக்கா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. நான் உங்ககிட்ட இன்னொரு ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கம்பெனியில டிஸ்அட்வான்டேஜஸா இருந்தது, அது பிளான் மாத்திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு வந்து வீடியோல ஷேர் பண்ணிருப்பேன். இப்போ வந்து உங்க கம்பெனியில அந்த மாதிரி பண்ணுவீங்களா? இல்ல இல்ல, பிஎஸ்என்எல் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரஸ்ட் தான். இப்போ வரைக்குமே எந்த நீங்க இருக்கிற பிளான் கண்டிப்பா லைஃப் டைம் உங்களுக்கு அந்த பிளான் இருக்கும். எந்த சேஞ்சஸும் இருக்காது. நீங்க மினி ஃபர்ஸ்ட் இருக்கிற பிளான் தான் கடைசி வரைக்கும் தொடரும். இடையில அது மாத்துறது, அந்த பிளான் இந்த பிளான் ஜம்ப் ஆகுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எதுவுமே அது கிடையாது. இனிஷியலா நீங்க என்ன பிளான் இருக்கீங்களோ அதுல வந்து லைஃப் டைம் வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆனா இப்போ வந்து பிளான் வந்து இப்போ நான் பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளான் வந்து எப்போ அப்கிரேட் ஆகும்? அதாவது வந்து பிளான் வந்து டிபெண்ட் ஆகுது கஸ்டமர்ஸ் தான். நீங்கள் இனிஷியலாக ஒரு பிளான் எடுக்கிறீங்கன்னா அதில் எப்பயுமே மாற்றம் வராது. நீங்களா பார்த்து வேற பிளான் ஹையர் பிளானோ லோயர் பிளானோ மாற்ற வரைக்கும் அந்த பிளான் சேஞ்ச் ஆகாது. அந்த பிளான் இனிஷியல் பிளான் நீங்க என்ன எடுத்தீங்களோ அந்த பிளான் தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து அப்டேட்டட்ல வந்து பிளான் கம்மி பிளான்ல நிறைய இது வர மாதிரி இருக்கும், ஜிபிஎஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் கஸ்டமராக பார்த்து அவங்களோட சாய்ஸ் அவங்க எங்களோட சாய்ஸ் நீங்க விட்டுருக்கு. இன்கேஸ் நீங்க வந்து இப்போ பிளான் இது வச்சிட்டு இருக்கீங்க அப்டேட்னு சொல்லிட்டு இந்த பிளான் நீங்க கொடுத்தா கூட நானும் இப்போ இந்த பிளான் அப்படியே ஸ்டாட்டிக்கா இருக்கும். கன்ஃபார்ம் கைஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல பர்சனலாக ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பிஎஸ்என்எல் அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் கம்பெனி, ஓகேப்பா அப்படின்ற அளவுக்கு நான் வந்து ஒரு இதாக இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிஎஸ்என்எல் வந்து ஒரு ப்ராட்பேண்ட் வந்து ஒரு காம்படேட்டிவாக ரிலீஸ் பண்ணது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து பிஎஸ்என்எல் என்ன ப்ளஸ் அப்படின்னு பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஃபீசிபிலிட்டி வந்து எங்கனாலும் அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஒரு இருக்காங்க. நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி, டவுனில் இருந்தாலும் சரி, தருமபுரியில் இருந்தால் அப்படின்னா இவர் பண்ணுவார். வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸில் வேறு ஏதாவது வந்து ஒரு நீங்கள் வந்து வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா அதோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தர முடியுங்களா? கண்டிப்பாக நான் நம்பருக்கு ரெஃபர் கால்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான். நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு பிஎஸ்என்எல் நெட்ஒர்க்கை பற்றி எதாவது டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு கனெக்ஷனே வேணும் அப்படின்னு ஏற்றவங்க தாராளமாக உங்கள் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எத்தனை நாளில் வந்து ஒரு நீங்கள் ஃபீசிபிலிட்டி கொடுக்க முடியும்? மேக்ஸிமம் 1 to 2 days நம்ம கொடுத்தலாம். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் உங்களுக்குன்னு ஒரு நியூ நம்பர் கிரியேட் ஆகும். 1 day இல்லை 2 days கண்டிப்பாக உங்களுக்கு கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ இன்ஸ்டாலேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாலேஷன் செம்ம காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு எங்கள் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சு பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லா ஒயர்ஸ்லாம் அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிப்போம்னால எங்கள் இன்ஸ்டாலேஷன் ஈஸியாகவே முடிஞ்சிடும். இதே வந்து ஒரு ப்ராட்பேண்டே இல்லை இந்த டிவி கனெக்ஷன் கூட இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எனக்கும் அது தெரியும். அதில் வந்து நீங்கள் எதாவது ஃபீஸ் எதாவது சார்ஜ் பண்ணுவீங்களா? இல்லை அந்த மாதிரி சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அதான் இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீ தான் எங்களுக்கு எப்பவுமே. அந்த ரவுட்டருக்கான அமௌண்ட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த கஸ்டமர் எப்போ இருக்கணும் அது அவங்ககிட்ட டைம் கேட்டு எக்ஸ்ட்ரா 1 day அதுக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிருவோம். ஏன்னா அதுக்காக தான் ஆள் போட்டு நம்ம வேலை செஞ்சுருக்கோம். ஒயர் அடிக்கிறது அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டுனால ஃபாஸ்ட்டாக அந்த ஒர்க் முடிஞ்சிடும் உங்களுக்கு. பர்சனலாக ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு இந்த மாதிரி சர்வீஸ் வந்து நான் வந்து கனெக்ஷன் வச்சுக்கும்போது கிடைக்கல. சர்வீஸ் வந்து இவ்வளோ அப்கிரேட் ஆனதுக்கு காரணமே இவர் தான். ஏடிடிவி வந்து பிஎஸ்என்எல் வந்து ஃப்ரான்சைஸாக எடுத்ததுனால தான் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்து. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. இன்கேஸ் எனக்கு எதாவது பிரச்சனை இப்போ எனக்கு வந்து கிட்ட ஒரு 11 o'clock வந்து நெட் வரல, ஆன்லைனில் இப்போ வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணோம், அந்த நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணால் என் சப்ஸ்கிரைபர்ஸ் கால் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா வந்து இப்போ வந்து ஃபால்ட் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் கஸ்டமர்ஸ்க்கே உங்களுக்கு தனியாக பர்சனல் நம்பரே கொடுத்துருவேன். அவங்க வந்து இப்போ கால் பண்ணாங்கன்னா அவங்களோட இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்க வந்து ப்ராப்ளத்தை உடனே சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை நீங்கள் வந்து என் சப்ஸ்கிரைபர்ஸ் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணிட்டு உங்ககிட்ட வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்ன வந்து அந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை பண்ண தான் நான் பண்ணுவேன். இந்த ப்ராடக்ட் வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அதனால தான் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு. ஏன்னா வந்து இப்போ ஜியோ அந்த ஆர்டல் மாதிரி கம்பெனிஸ்லாம் அவங்களும் ஒரு பெரிய லெவல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் மட்டும்தான் பெரிய லெவல். நாளைக்கே அந்த கம்பெனி இல்லாமல் கூட போகலாம். ஆனால் பிஎஸ்என்எல் அப்படி இருக்காது அப்படின்றது என்னோட கருத்து. கரெக்டுங்களா? கண்டிப்பாக. ஆனால் பிளான் மாற்றக்கூடாது. கண்டிப்பாக பிளான் மாற்றவே மாட்டோம். அதே மாதிரி கஸ்டமர் எடுக்கிற பிளான்ஸ் அப்படியே தொடரும். அது வந்து கஸ்டமரோட சாய்ஸ் தான், மாற்றுறது மாற்றாதது. ஓகே. அப்புறம் எனக்கு நான் பர்சனலாக உங்களுக்கு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். என் சப்ஸ்கிரைபர்ஸாக யாராவது கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை வந்து பிளான்ஸோட டீட்டெயில்ஸோ கேட்டாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இன்கேஸ் கனெக்ஷன்ஸ் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பேரையும் காப்பாற்றுவோம். எங்கள் வந்து தயவு செஞ்சு காப்பாற்றி விட்றீங்களா? கபடியில் கழிவுகளையும் ஊற்றுறாங்க.
அதுக்கப்புறம் வேற என்ன நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்ல நினைக்கிறீங்க? அதான் நம்மளுடைய பிளான்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹாட் ஸ்டார் ஃப்ரீ வந்து 1 இயர் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் கேட்கறதே வந்து இப்போ மற்ற காம்பிடேட்டர்லாம் வரதுனால வந்து ஓடிடி ஆப்ஷன் தரீங்களான்னு. ஓடிடி ஆப்ஷன் நம்ம கிட்ட செலக்டட் பிளான்ஸ்க்கு செலக்டட் ஆஃபர்ஸ் இருக்கு. அது கஸ்டமர் எனக்கு கால் பண்ணா நான் தனியா சொல்லிடுறேன். ஓகே, கஸ்டமர்ஸ் வந்து ஏன் கேட்டீங்கன்னா இந்த ஓடிடி இது வந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்கும் அப்படின்றது எதுன்றதுனால உங்களுக்கு வந்து அப்போ வந்து என்ன இருக்குன்னு கே இப்போ வந்து இப்போ கரண்டா என்ன கேட்டா ஹாட் ஸ்டார் வந்து 1 இயர் ஃப்ரீ தராங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து பிரைம் பேசிட்டு இருக்காங்க. அமேசான் பிரைமும் ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. விச் இப்போ இல்ல, நெக்ஸ்ட் வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இவங்க டைரக்டா இவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா என்ன விட எங்கிட்ட பேசுறதுல அதிகமான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தருவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அந்த கஸ்டமர் சர்வீஸ் தான். கஸ்டமர் சர்வீஸ் வந்து நம்ம 24/7 பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஆள் அதுக்கான ஆள் தனியாவே போட்டு நைட்லயும் சில இடத்துல ஃபால்ட்னா அட்டன் பண்றோம். சில டைம் ஒரு டைம் வந்து கஸ்டமர் வந்து 11 o'clock கூட கூப்பிட்டாரு. அவரோட பார்ட்டியை நம்ம அட்டன் பண்ணிட்டு அவங்க கண்டிப்பா ஸ்பெஷலான ஒரு சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதே மாதிரி ஏன் மூலமா காண்டாக்ட் வரவங்க எல்லாருமே உனக்கு வந்து கண்டிப்பா ஸ்பெஷலா இருக்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். நீங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லா ஃபுல் உங்களோட சாட்டிஸ்பாக்சன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 4 பேர் இது பண்ணிட்டு உங்க கம்பெனியும் ஒரு ஒரு வேல்டிவின்றது ஒரு பெரிய பிராண்டா ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசை. என்னோட வாழ்த்துக்களும் கூட. இதோட நான் வீடியோவை என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலாம் ஏன் பிடிக்கலன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவரோட காண்டாக்ட் அப்புறம் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லயோ இங்க இந்த ரோல் பண்ணி விட்டுறேன், அது மறக்காம பாருங்க. இவரோட ஃபீட்பேக் நீங்க வந்து தாராளமா வந்து ப்ரோ இந்த ப்ரோ சரியே இல்லை சர்வீஸே இல்லை அப்படின்னா நீங்க வந்து என்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இவர்கிட்ட கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி தரேன். இதுக்கு ப்ரோவும் கண்டிப்பா நீங்க கேரண்டி கொடுப்பீங்கன்னா கண்டிப்பா கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பா கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கும். ஓகே, பிஎஸ்என்எல் நம்பிவாங்க, கண்டிப்பா நம்பிவாங்க, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, பிடிக்கலாம் ஏன் பிடிக்கலாம் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பை பை கைஸ், see you in the next video.